வணக்கம் என்று சொந்தங்களே, நோர்வேயில் முதல்தர தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ்மரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமை எழுத்தாளராகவும் அவதானிப்பாளராகவும் கருத்துரையாளராகவும் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட திருமிகு வேல்தர்மா அவர்கள். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு வேல்தர்மா அவர்களே. அனைவருக்குமே நன்கு வணக்கம். நிச்சயமாக, உலகத்திலே நடைபெறக்கூடிய அத்தனை விடயங்களையும் கூர்ந்து அவதானித்து உங்களுடைய ஆய்வின் மூலம் வரக்கூடிய தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்கு தொடர்ச்சியாக வைத்து கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் இணைந்து கொண்டமைக்கு கலையத்தின் சார்பிலும் தமிழ்மரசம் குடும்பத்தின் சார்பிலும் மிக்க நன்றிகள். உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் இடையிலான போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் சமாந்தரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பகுதியிலே வந்து செங்கடல் பகுதியிலே பிரயாணம் செய்கின்ற கப்பல்களை கொள்ளையடிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஏமனிலே இருக்கக்கூடிய, ஜெர்மனி அல்ல ஏமன் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கடல் கொள்ளை குழுவினரை தாக்குகிறோம் என்கின்ற பெயரிலே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏமன் நாட்டின் சில நிலைகள் மீது இரண்டு தடவை தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அதேபோல் ஈரான் ஈராக் மீது ஒரு படையெடுப்பை நடத்துவதற்கு முயற்சிக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. அதேபோல் சென்ற வாரத்திலே ஈரான் தன்னுடைய எல்லை நாடுகளிலே ஒன்றான பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் பாகிஸ்தான் நிலப்பரப்பிலே ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக சென்ற வாரம் தகவல் வந்திருக்கிறது. இவையெல்லாம் ஏன் நடக்கின்றன என்கின்ற புரிதல் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. உக்ரைன் ரஷ்யா போரை புரிந்து கொள்ள முடிகிறது, இஸ்ரேல் ஹமாஸ் போரை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த செங்கடல் பகுதியிலே என்னதான் நடக்கிறது என்கின்ற ஒரு அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். சொல்லுங்கள், செங்கடல் பகுதியில் என்னதான் நடக்கிறது? ஏமனில் இருக்கக்கூடிய அந்த கடல் கொள்ளை குழுவினர் என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் இந்த செங்கடலில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்புகள் இருக்கின்றன? அவர்களை கடற்கொள்ளையர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களும் ஒரு போராளிகள் தான், விடுதலை போராளிகள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு செய்கின்றவை உண்மையிலே ஒரு பன்னாட்டு சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். அதாவது படைக்கலங்கள் இல்லாத எந்த ஒரு தாக்குதலிலும் ஈடுபடாத கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பது ஒரு கரிசனைக்குரியது என்றாலும், அது அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, தொடர்ச்சியாக பல நூற்றாண்டுகளாக இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளுடைய ஒரு விளைவாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு ஆற்றாதவனின் செயல் என்று கூட சொல்லலாம். இப்போ ஒரு புறத்துல காசா நிலப்பரப்பில் அவர்களுடைய சகோதரர்கள் இனக்கொலைக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள், அது ஒரு புறம் இருக்கு. ஏமனுடைய வரலாற்றை பார்த்து சொன்னால், ஏமன் வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே இருக்கின்றது உலக வர்த்தகத்தை பொறுத்தவரையில. இந்த அதுக்கு அதை எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், அதுக்கு முதல் நாங்கள் இந்த திருகு புள்ளிகள், கடற்போக்குவரத்துல திருகு புள்ளிகள் என்பதை பற்றி முதல் பார்க்க வேண்டும். அதை ஆங்கிலத்துல சோக்கிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவார்கள். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இரண்டு பெரிய கடற்பரப்புகள், அதற்கு இடையில ஒரு சிறிய குறுகிய அகலம் குறைந்த ஒரு நீரணை இருக்கிறது தான் சொல்வார்கள் இந்த சோக்கிங் பாயிண்ட்ஸ் அண்டு. அப்ப இந்த ஏமன் இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து அரபிக்கடல், பிறகு ஈடன் வளைகுடா, மற்ற புறத்துல செங்கடல். இந்த செங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கின்ற இடம் வந்து அந்த அதை சொல்ல பெப் எல் மென்தெப் நீரணை என்று சொல்லி, அதனூடாக உலக வர்த்தகத்தில் 12 விழுக்காடு போகின்றது, அது பயணிக்கின்றது. இப்போ அந்த அடிப்படையில் ஜெர்மன் நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதுமானிய பேரரசின் ஆட்சி காலத்திலே 16ஆம் நூற்றாண்டிலேயே உதுமானிய பேரரசு அதை கைப்பற்றியது. காரணம், இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்கள் அதை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள். பிறகு 16ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியா அதை கைப்பற்றி ஆட்சி செய்தது. அப்ப அந்நியர் ஆட்சிக்கு கீழே அவர்கள் பட்ட அவலங்களை எல்லாம் நாங்கள் விவரிக்க தேவையில்லை, இந்த இரண்டு பேரரசுகளுடைய ஆட்சி காலத்துல. அப்ப பிறகு 19ஆம் நூற்றாண்டில ஆரம்பத்துல முதலாம் உலக போர் முடிந்தவுடன் பிரித்தானியா வந்து வட ஜெர்மனிக்கு வந்து ஒரு சுதந்திரமாக போக விட்டுட்டு தென் ஜெர்மனி தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருந்தது. காரணம் வந்து, தென் ஜெர்மனில் இருக்கின்ற இனக்குழுமம் வேறு, வட ஜெர்மனில் இருக்கிற இனக்குழுமம் வேறு. வட ஜெர்மனில் பெரும்பான்மையானவர்கள் அந்த சியா இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஈரானிய இஸ்லாமியர்கள், தென் ஜெர்மனில் இருப்பவர்கள்
சுனி இஸ்லாமியர்கள் அது சவுதி அரேபியா அதோடு தொடர்புபட்டவர்கள். அப்ப தென் ஜெர்மனிய திட்டத்தனியா தொடர்ந்து ஆட்சியில வைத்திருந்தது. பின்பு 1967 ஆண்டுதான் அவர்களை சுதந்திரம் கொடுத்தார்கள். நீண்ட எழுப்பறைக்கு பிறகு இப்ப 2nd உலகப் போர் முடிந்தவுடன் பல நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் ஜெர்மனுக்கு கொடுக்காவிட்டது காரணம் இந்த இவர்கள் இருக்கிற அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம். இந்த இப்ப உதாரணம் சொல்லுவோம் என்று சொன்னா, உதாரணத்தை சொல்லுவோம் என்றா, வளைகுடா, பேர்சியன் கால்ஃப் பாரசீக வளைகுடாவில் பெருமளவு எரிபொருள் உற்பத்தி ஆகின்றது. அந்த அது வந்து அரபிக் கடலூடாக வந்து ஈடன் வளைகுடா, பிறகு அல் இந்த பெப் அல் மெண்டப் என்ற நீருணை, பின்பு செங்கடல், பின்பு சுயஸ் கடல், அதற்கு பிறகு மத்திய தரைக்கடல். அந்த மத்திய தரைக்கடல்லேருந்து பின்பு ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், பின்பு அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்கா, இப்ப எல்லாத்துக்கும் போகிற பயணம். அதே போல இது எரிபொருள் போகின்ற பாதை, அது போல அவர்களுடைய விற்பனை பொருட்கள் வருகின்ற பாதையும் இதுதான். இப்ப இந்த செங்கடலையும் சுயஸ் கனலையும் வைத்து தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஏமன் மக்கள். அவர்களை 2 பகுதிகளாக பிரித்து ஆண்டு பல கொடுமைகள் செய்து வந்த நிலையிலே அரபு வசந்தத்தை சாட்டாக வைத்து மீண்டும் அந்த ஜெர்மனியை இவர்கள் தங்கள் வசமாக்க ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் 2011 ஆம் ஆண்டு. பின்பு அது சரிவராத நிலை 2015 ஆம் ஆண்டு சவுதி அரேபியா தலைமையில பல நாடுகள், அந்த போன நாடுகள் அவ்வளவும் அமெரிக்காவினுடைய வால்புடி நாடுகள் என்று சொல்ல வேண்டும். அங்கு போர்ல போனது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எகிப்து எல்லாம் போனது. பாகிஸ்தானை கேட்டார்கள், பாகிஸ்தான் போகவில்லை. பாகிஸ்தான் ஈரானுடைய ஈரானை ஆத்திரப்படக்கூடிய என்றதுக்காகத்தான் பாகிஸ்தான் போகவில்லை. இப்ப எல்லோரும் போய் அங்கு போர் செய்தார்கள். ஆனா சவுதி அரேபியா தலைமையில போர் நடந்தது என்று சொன்னாலும் அந்த போரை நிறைப்படுத்தியது மூலம் அமெரிக்க போர் நிபுணர்கள் தான். அவர்கள் அந்த மோசமான குண்டுகளை எல்லாம் கொடுத்து அங்கு மோசமான இனக்கொலை செய்தார்கள். இப்ப ஒரு ஒரு இடத்துல மரணச்சடங்கு ஒன்று நடந்து கொண்ட இடத்துல அங்கு கூட போய் குண்டுகளை போட்டார்கள். இங்கு சனம் மக்கள் கூடுகின்றால் அங்கெல்லாம் குண்டுகளை போடுவது. அப்ப அப்படி அப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு எதிராக அன்சர் அல்லா என்ற அமைப்பு போராடி சவுதி அரேபியாவையும் அதனுடைய மற்ற எல்லா நாடுகளை அவர் இணைந்து 28 நாடுகள் போர் செய்தன. அவ்வளவற்றையும் அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றினார்கள். சவுதி அரேபியா மீது சவுதி அரேபியாண்ட தாங்க முடியாமல் அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப ஈரான் வழங்கிய தொலைதூர ஏவுகணைகளை பாதித்து சவுதி அரேபியாவோட விமான நிலையத்துல தாக்குதல் செய்தார்கள். சவுதி அரேபியாவுடைய எரிபொருள் உற்பத்தி நிலையத்தில எல்லாம் தாக்குதல் செய்தார்கள். அப்ப இந்த இவற்றின் பின்புதான் சவுதி அரேபியா அங்கிருந்து வெளியேறி விட்டது. இப்ப அதற்கு பின்பும் அவர்களை ஒரு இந்த வட ஜெர்மனியில் உள்ள மக்கள் அவர்களை ஹூதி இனக்குழுமம் தான் சொல்லுவார்கள். இப்போ சொல்லுவது சொல்லும் போது கூட ஹூதி பயங்கரவாதிகள் தான் சொல்லுகின்றார்கள். இப்ப சீக்கியர்கள் விடுதலைக்கு போராடுகின்றார்கள், அதை நாங்கள் சொல்லுவோம் காலிஸ்தான் விடுதலை போராளிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்தியா சொல்லுகின்றது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று. யாரும் அவரை சிங் பயங்கரவாதிகள் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சிங் வந்து அவருடைய குடும்ப பெயர், அதே போல ஹூதி என்பது அவர்களுடைய குடும்ப பெயர். அன்சர் அல்லா என்று சொன்னால் என்றால் கடவுளுடைய ஆதரவு, கடவுளுடைய ஆதரவு பெற்றவர்கள் அல்ல என்றால் கடவுள். அப்ப அந்த பெயரில் அவரை அழைக்க கூடாது என்று சொல்லி ஹூதி பயங்கரவாதிகள் என்ற பெயர் ஒரு பொய் பெயர் இவர்கள் சூட்டி விடுறார்கள். இது இவர்கள் அது இந்த மேற்கு நாடுகளுக்கு தங்களுக்கு வசதியான வகையில பெயர்களை சூட்டி திசை திருப்பி பெற்ற. அப்ப எல்லாம் ஒரு பக்கத்துல இஸ்ரேல் வந்து செய்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு வழங்குகிறது, எல்லா நாடுகளும் ஆதரவு. இப்ப நிறுத்த சொல்லி பல பொது ஐக்கிய நாடுகள் பொது சபையில மற்றது பாதுகாப்பு சபையில கொண்டு வந்த தீர்மானங்கள் எதையுமே நிறைவேற்ற முடியலை. எல்லாம் இஸ்ரேலை கண்டிப்பதற்காகவும் போர் நிறுத்தம், ஆனால் எதையுமே செய்யாத நிலையில அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அந்த போர் நடக்குது. நவம்பர் 19ஆம் தேதி இந்த
அன்சர் அல்லா என்ற போராளிகள், அதை அவர்கள் ஹூதி பயங்கரவாதிகள் சொல்லுவார், நாங்கள் அன்சர் அல்லா என்று சொல்லிட்டுள்ளோம். அந்த போராளிகள் அந்த செங்கடல் ஊடாக பயணிக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்தார்கள். அப்ப அவர்கள் சொல்வது என்று சொன்னா, இஸ்ரேல தாக்குதல் என்று அப்ப நாங்கள் இந்த தாக்குதல் நிறுத்துவோம் என்று சொல்லி, அப்ப இவர்கள் இந்த தாக்குதல் செய்வதால் உலகத்துடைய எரிபொருள் போக்குவரத்து பாதிக்கப்படுகின்றது. அப்ப எரிபொருள் விலை அதிகரிக்கின்றது. தற்போது நமக்கு தெரியும், பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தியா பல நாடுகள் தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த எரிபொருள் போக்குவரத்து மீது தாக்குதல் நடந்தால் எரிபொருள் விலை உயரும், பணவீக்கம் ஏற்படும், இப்போ இந்த தேர்தலில் இந்த ஆளுங்கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அந்த வகையில் இவர்கள் இப்போ இவர்கள் இதையும் கொள்ளையடிக்கவில்லை, ஒரு கப்பலை கைப்பற்றினார்கள். ஆனால் அதில் உள்ள பொருட்களை தங்களுடையதாக்கவில்லை. முதல் அவர்கள் செய்த வேலை ஒரு கார்களை கொண்டு சென்ற ஒரு கப்பல், இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல், அதன் மீது போய் இவர்கள் போய் உலங்குவான் இறங்கி அதை கைப்பற்றினார்கள். அதை தங்களுடையதாக இல்லையோ. எப்ப தாக்குதல் செய்கின்றார்கள் என்ன நிபந்தனைகள் சொன்னால், காசா நிலப்பரப்பில் செய்கின்ற இனக்கொலையை நிறுத்து, அது வரைக்கும் நாங்கள் இந்த தாக்குதல் செய்வோம் என்று தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவும் வந்து இந்த இவர்களுடைய நிலைகள் மீது, இந்த அன்சர் அல்லா போராளிகளுடைய அவர்களுடைய ஆளில்லா போர்மானங்கள் வைத்திருக்கின்ற விஜயங்கள் மற்ற தேவகலை தடங்கள் ஆயுத கடங்கள் மீது தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லை, இப்பொழுது இந்த விடயங்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொண்டு வருமாங்கின்ற கேள்வி இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எப்பொழுதுமே அமெரிக்கா பக்கபலமாக இருப்பது, அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் பக்கபலமாக இருப்பது என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறியாத விடயங்கள் அல்ல. ஆனால் இந்த காசா பிரச்சனையை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு என்றுமே பக்கபலமாக இருக்கக்கூடியது அமெரிக்கா. இப்பொழுது இந்த செங்கடல் பகுதியில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சனையால் இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு வருமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல இந்த மேற்கு நாடுகளுடைய தன்னலமான சில விடயங்களை இந்த செங்கடல் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை பாதிக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கையிலே, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இப்பொழுது அங்கே, அதாவது ஏமனை நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கிற சூழ்நிலையிலே, இந்த மத்திய கிழக்கிலே இஸ்ரேலுடைய நிலைமையிலே ஒரு மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அழுத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுடைய. இந்த தாக்குதலால் வந்து இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினுடைய கப்பல்கள் போய் அங்கு நிற்கின்றன. அந்த போர் கப்பல்கள் போய் இருந்து தாக்குதல் நடந்தது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக. காரணம் நமக்கு தெரியும், இந்த லோபி என்று சொல்வார்கள், உலகெங்கும் உள்ள யூத செல்வந்தர்கள் அவர்களுடைய நன்கொடையில் தான் இங்கு பிரித்தானியாவிலும் அமெரிக்காவிலும் பல கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப யூதர்களுக்கு சாதகமாகத்தான் இப்போ இவர்கள் நடந்து கொள்வார்கள். இப்ப இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாத, இஸ்ரேலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில இந்த அன்சர் அல்லாவினுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அப்ப முதலில் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அன்சர் அல்லா அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கித்தான் தங்களுடைய புகணைகளையும் இறைகணைகளையும் ஆளில்லா போர்மானங்களையும் அனுப்பிய போது, இந்த செங்கடல்ல தடுத்து நின்ற செங்கடலிலும் மற்ற சவுதி அரேபியாவிலும் தடுத்து நின்ற அமெரிக்க பிரித்தானிய படைகள் அதை இடைமறித்து தாக்கி அழித்தன. அதற்கு பின்புதான் இவர்கள் இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்ப ஈரான் தான் இதற்கு பின்னால நிற்கிறது. அப்ப ஈரானுக்கு பாதிப்பு கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் ஏற்கனவே முதல் கேள்வியில் சொன்னது போல அந்த பாகிஸ்தானில் உள்ள பலிச்சீன மக்கள் அவர்கள் வந்து தனிநாடு கேட்டு போராடுகின்றார்கள். அங்கு பாகிஸ்தானிலும் பலிச்சீன மக்கள் வாழ்கின்றார்கள், ஈரானிலும் வாழ்கின்றார்கள். பாகிஸ்தான் உள்ள பலிச்சீன மக்களை யாரோ தூண்டிவிட்டு ஈரானுக்குள் சென்று இல்லை தாண்டி சென்று தாக்குதல் செய்யும்படி தூண்டிவிட்டார்கள். அப்ப அவர்களை எந்த உளவுத்துறை தூண்டிவிட்டது என்பதை எங்கள் நேயர்களுக்கு என்னால் ஊகிக்க முடியும். இப்ப இந்த இதுவரையில் பார்க்கும்போது அப்ப அந்த வகையில் தான் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த மோதல் நடக்கின்றது. உண்மையிலும் மோதல் சொல்ல முடியாது என்று சொன்னால், ஈரான் தாக்குதல் செய்தது பாகிஸ்தான் உள்ள பலிச்சு மக்கள் மீது, பாகிஸ்தான் தாக்குதல் செய்தது ஈரானில் உள்ள பலிச்சு மக்கள் மீது. அது இரண்டு நாடுகளை பொறுத்தவரையில, இப்ப இலங்கை மீனவரை இந்திய மீனவரை இலங்கை தாக்குவது போலவும், விடுதலை புலிகளை இந்தியா தாக்குவதை போலவும், அது இரண்டு நாடுகளுக்கு இடையில உறவை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
அந்த வகையில் தான் அந்த தாக்குதல் அமைந்திருந்தது. மற்றது ஈரானை பொறுத்தவரையில ஈராக் வந்து இரண்டு சவுதி மன்னிக்கும் சியா சிரி இரண்டு இன மக்களும் ஒன்றாக சமமாக சமமான உயரத்தாட சமமான மக்கள் தொகையை கொண்ட நாடு. ஆனால் அங்கு அதிலும் சியா இன மக்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் நீண்ட காலமாக சுனி இன மக்கள் தான் அவர்களுடைய அங்கு ஆட்சியில இருந்தார்கள். அதை சியா முஸ்லீம்களின் ஆட்சிகள் கொண்டு வர வேண்டும் என்பது சீராவுடைய நீண்ட நாள் கனவு. அப்ப அந்த அடிப்படையில ஈரானால தற்போது போய் தாக்குதல் செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த புகழ ரீதியில் அது சாத்தியம் இல்ல. பல நாடுகளை கடந்து சென்றுதான் ஈரான் போய் இஸ்ரேல தாக்குதல் செய்ய முடியும். சிரியாவுக்கு போய் சிரியாவிலையும் தான் தாக்குதல் செய்ய முடியும். சிரியா அல்லது லெபனானுக்கு போய் லெபனானும் தாக்குதல் செய்ய முடியும். அப்ப அவர்கள் வந்து அப்ப இந்த பலவீனம் எதிரியினுடைய நண்பனுடைய நண்பன் மீது தாக்குதல் செய்வது போலத்தான் இஸ்ரேலுடைய ஈரானுடைய எதிரி இஸ்ரேல், இஸ்ரேலுடைய நண்பன் அமெரிக்கா, அமெரிக்காவுடைய நட்பு நாடாக தற்போது ஈராக் இருக்கின்றது. அங்குள்ள ஆட்சியாளர் அமெரிக்காவுக்கு சார்பானவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப அந்த வகையில ஈராக்கில் உள்ள அந்த அமெரிக்கா நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்துவதுதான் ஈரானுடைய நோக்கமாக இருக்கின்றது. உடைய இப்ப ஈரான் ஈராக் போர் வெறுமான்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல ஈராக்கில் உள்ள ஆட்சியாளர்கள் தங்கள் இந்த ஸ்டேல் செய்கின்ற இனக்கொலையால் ஈராக்கில வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருப்பதால் அவர்கள் தற்போது தாங்கள் அமெரிக்காவுக்கு விரோதமானவர்களாகவும் மற்றது அமெரிக்க படையினர் ஈராக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கொள்கையுடனும் அந்த முன்னெடுப்புடனும் தற்போது ஈராக்கிய ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றார்கள். நிச்சயமாக. இப்பொழுது செங்கடல் பகுதியை பொறுத்தவரை, செங்கடல் பகுதியிலே நடைபெறுகின்ற சிவில் கப்பல் போக்குவரத்துகளிலிருந்து இந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு குழுவினர் கொள்ளையடிக்கின்றார்கள் என்பதுதான் மேற்குலக ஊடகங்களிலே வரக்கூடிய செய்திகள். இப்பொழுது உங்களுடைய விளக்கங்களின்படி மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற இந்த மனித படுகொலைகளை தடுத்து நிறுத்தக்கூடியதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதே இந்த குழுவினரின் நோக்கம் என்கின்ற ஒரு விடயத்திலே கூட நாங்கள் அதை அணுக முடியும். அதாவது அந்த செங்கடல் பகுதியிலே நடைபெறுகின்ற கப்பல் போக்குவரத்து உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே முக்கியமான விடயத்தை வகிப்பதால் அந்த இடத்திலே அந்த ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை கொடுத்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் இந்த மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற மனித படுகொலைகளை ஓரளவிற்காக கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு முயற்சியிலே அந்த விடயம் நடைபெறுவதாக கூட நாங்கள் ஒரு விடயத்திலே பார்த்துக் கொள்ளலாம். விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு. நல்லது. இங்கே மற்ற பக்கத்தில் நீங்கள் பார்க்க போனால் 3-4 மாதங்களுக்குள் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்ட உக்ரைன் மீதான ரஷ்ய நடவடிக்கை இப்பொழுது வருடங்களை தாண்டி நடைபெறுகிறது. மேற்குலகம் சலித்து விட்டதோ இந்த விடயத்தில்? ஏனென்றால் அண்மையிலே சில கட்டுரைகளை வாசிக்க நேர்ந்தது, சில காணொளி துண்டுகளையும் காண நேர்ந்தது. உக்ரைனுடைய அதிபர் தனக்கு ஆயுதங்களை தரும்படி கெஞ்சுகிறது போல் அந்த காணொளிகள் இருக்கின்றன. இது இதை சொல்லுகின்றது. உக்ரைன் போர்ல வந்து இரண்டு தரப்பினர் மத்தியிலும் ஒரு படைக்கலன் மற்றும் சுடுகலன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தட்டுப்பாடு இருக்கின்றது. ரஷ்யா வந்து அதை ஈரானிடமிருந்தும் வடகொரியாவிடமிருந்தும் பெருமளவு படைக்கலன்களை வாங்கி தன்னுடைய போரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை பொறுத்து மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் உண்டு வந்து இவர்கள் கொடுக்கின்ற படைக்கலன்கள் யாவும் இதுவரை காலமும் கொடுத்து வந்த படைக்கலன்கள் யாவும் ஏற்கனவே அவர்களிடம் உள்ள அவுட்டேட்டட் அதாவது இந்த தொழில்நுட்ப ரீதியில காலாவதியான படைக்கலன்களை தான் இதுவரையும் வழங்கி வந்தார்கள். அப்ப அந்த கையிருப்பும் அவர்களிடம் குறைந்து விட்டது. அப்ப அந்த நிலையில அவர்களும் கொடுக்க முடியாது. மற்ற உக்ரைனுக்கு படைக்கலன்களை மட்டும் கொடுக்க மட்டும் போதாது, அவர்களுடைய அரசு நடப்பதற்கும் நிதியுதவியும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த நிலையில அமெரிக்கா தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாக அடிபடுகின்றது. உக்ரைனுக்கு நாங்கள் அமெரிக்கா பெருமளவு நிதியுதவி செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடப் போகின்றார். அப்போ அதற்கு ஏற்ற வகையில மற்றது அமெரிக்க நாடாளுமன்றமும் கொடுக்கின்ற நிதி உதவிக்கான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. அதெல்லாம் உள்ளூர் அரசியல் சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல அமெரிக்கா நினைக்கின்றது இது வந்து
ஐரோப்பாவுடைய பிரச்சனை, ஐரோப்பிய நாடுகள் தான் இவர்களுக்கு போதிய அளவு படைக்கலங்களை கொடுக்க வேண்டும், அவர்கள் தான் பெருமளவு நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்ப அதுதான் அங்க உள்ள பிரச்சனை. இதோடு ஈரானிய பிரச்சனையும் தொடுத்து பார்த்தால், ஈரான் தொடர்ச்சியாக தான் படைக்கலங்களை, அதாவது மற்றது இந்த ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லா போர்மானங்கள், மற்றது ஏவுகணைகள், மற்றது ஆர்டிலரிஸ் என்று சொல்லப்படுகின்ற எறிகணைகள், இவற்றையெல்லாம் ரஷ்யாவுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஈரான் அதை விற்பனை செய்யாமல் தடுப்பதற்காக ஈரானுக்கு எதிரான ஒரு போரை, போர் முற்றுகையை இவர்கள் செய்தால், ஈரான் தன்னுடன் உள்ள படைக்கலனுடைய கையிருப்பை குறைக்க முடியாத நிலைமை ஏற்படுத்துவதற்காக, அப்படி ஒன்று நிலைமை ஏற்படுத்தினால்தான் ஈரான் வந்து உக்ரைனுக்கும் படைக்கலன்களை விற்பனை செய்யாது. அப்ப மன்னிக்கும், ரஷ்யாவுக்கும் படைக்கலன்களை விற்பனை செய்யாது. அப்ப உக்ரைனை பாதுகாப்பதற்காக ரஷ்யா மீது இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். மன்னிக்கும், உக்ரைனை பாதுகாப்பதற்காக ஈரான் மீது அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள், அது போதிய அளவு படைக்கவங்களை அங்கு அனுப்பாமல் இருப்பதற்காக. அதுதான் அங்குள்ள பிரச்சனை. இப்பொழுது இந்த கடந்த நத்தார் விடுமுறை காலத்திற்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய செவ்வி ஒன்று வழிவந்திருந்தது. தான் இந்த போரை நிறுத்தி ஒரு ஓரளவுக்கு நிலைமையை சுமூகமாக்கப் போகின்றேன் என்று அவர் சொன்னதாக ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த நத்தார் பண்டிகை காலம் முடிவடைந்தவுடன் தான் அமோகமான அடி உக்ரைனுக்கு விழுந்ததாக செய்திகள் இருக்கின்றன. நிறைய பொருள் சேதம் நடந்திருக்கிறது. ஆக ஆரம்பத்திலிருந்தே ஒரு எதிர்வு கூறப்பட்டது, ரஷ்யாவிற்கு உக்ரைனை அடித்து வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தேவையில்லை, ஆனால் எவ்வளவு நீண்ட காலத்திற்கு இந்த போரை இழுக்க முடியுமோ அத்தனை நீண்ட காலத்திற்கு இழுப்பதே ரஷ்யாவினுடைய நோக்கம். ஏனென்றால் ஐரோப்பாவினுடைய பொருளாதார நிலைமையிலே மிகப்பெரிய சரிவை கொண்டு வர வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது என்ற ஒரு எதிர்வு கூறப்பட்டு கொண்டே வந்தது. இன்று பார்க்க போகின்ற பொழுது அது சரிதானோ என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் என்று உங்கள் வீட்டு கூடத்திற்கும் என் வீட்டு கூடத்திற்கும் பொருளாதார பிரச்சனை வந்துவிட்டது. இரண்டு பேருமே ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்கின்றோம். இன்று எங்கள் வீட்டு கூடங்களிலே இந்த பொருளாதார பிரச்சனை வந்திருக்கிறது. அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்து விட்டன. சாதாரணமான வாழ்க்கை செலவு எங்கோ ஆகாயத்திற்கு ஏறிவிட்டது. இப்படியாக நிலைமையில் இருக்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய இந்த திட்டம், நீண்ட கால திட்டம் நிறைவேறிக்கொண்டு வருகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் கிளப்பப்படுகிறது. திரு வேல்தர்மா, இதை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்? புட்டினை பொறுத்தவரையில போர் முனையில பெற்ற வெற்றியிலும் பார்க்க, பொருளாதார முனையில கணிசமான வெற்றியை பெற்றுள்ளார் என்று சொன்னால், பல ஐரோப்பிய நாடுகளிலும் வட அமெரிக்காவிலும் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனையை, பணவீக்க பிரச்சனையை, எரிபொருள் தட்டுப்பாட்டை அவர் ஏற்படுத்தியுள்ளார். உலக எரிபொருளை வந்து விலை அதிகரிப்பு செய்துள்ளார். மற்றது இந்த பல நாடுகள்ல தற்போது பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் வந்துள்ளது, பணவீக்கம் வந்துள்ளது. ஆனால் தன்னுடைய சொந்த நாட்டு பொருளாதாரத்தை இன்றைக்கு வரையும் அவர் சரியாகத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு சரி, அவர்களுடைய எரிபொருள் ஏற்றுமதி எல்லாம் வந்து அவர் அவர் அவருக்கு ஏற்ற வகையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நத்தார் தினம் அந்த 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 வாரத்துல இவர்கள் இப்படி ஏதாவது நற்செய்தி போல அவர்கள் மக்களுக்கு சொல்லுவது வழமையாக இருக்கும். புட்டின் வந்து போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர, புட்டின் போரை நீடிக்க விரும்புவதிலும் பார்க்க, உக்ரைன் ரஷ்ய போர் அதிக அளவு காலம் நீடிப்பதை நேட்டோ நாடுகளும் விரும்புகின்றன. அதன் மூலம் ரஷ்யாவில் ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியாக உயிரிழப்பு ரஷ்ய போர் வீரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் புட்டினுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் புட்டினுடைய செல்வாக்கை, அந்த அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்த ஆதரவை கூட இதுவரையில சரிக்க முடியவில்லை. அவ்வப்போது சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. அவற்றை அவர் அவர் மோசமான முறையில் அடக்கக்கூடிய ஒருவர் தான் புட்டின் என்பவர். மற்றது திறமறைவில் வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சில நிலப்பரப்பை, உக்ரைனுடைய நிலப்பரப்பை, அதில் குறிப்பாக டொன்பாஸ் ஏரியா மற்றது கிரீமியா இரண்டையும் முழுமையாக ரஷ்யாவுக்கு கையளித்து விட்டு ஒரு அமைதியாக போகின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் புட்டினுடைய நோக்கம் வந்து உக்ரைன் வந்து ஒருபோதும் நேட்டோவில் இணையக்கூடாது என்பது. அது அங்கு அது இந்த இந்த வகையில அதில் இணக்குப்பாடு வரும் என்று தெரியவில்லை. உக்ரைனை உக்ரைன் நிலப்பரப்பை விட்டு கொடுப்பதற்கு உக்ரைனியர்கள் சம்மதித்தாலும், ஆனால் புட்டின் வைக்கின்ற அடுத்த நிபந்தனை நேட்டோவில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும். அதில்
இணக்கப்பாடு பெறுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இல்லை, நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே உக்ரைன் அதிபர் விடுத்திருந்ததாக செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, ரஷ்யாவோடு இணக்கமான போக்கை கை கொண்டு தான் இந்த போரை நிறுத்தப் போகிறேன் என்று உக்ரைனிய அதிபர் புறப்பட்டார். அதே போல் ரஷ்யாவோட விருப்பமான நேட்டோவிலே தான் இணைந்து கொள்ள முடியாது என்கின்ற அந்த ஒப்பந்தத்திலே தான் கைச்சாத்துவதற்கு தயாராக இருந்ததாக தகவல் இருக்கிறது. ஆனாலும் நேட்டோ கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் திரு என்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் நேரடியாகவே சொல்லியிருந்தார், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதாவது இதை நேட்டோ அனுமதிக்காது என்று சொல்லியிருந்தார். அதை ரஷ்யா உக்ரைன் அவர்களுடைய பிரச்சனையிலே நேட்டோ ஒரு விடயத்தை முடிவு செய்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நிச்சயமாக காட்டுகிறது. ஆக இந்த விடயங்கள் எல்லாம், இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விடயங்கள் நடந்திருக்கிறன, அதுகளை எல்லாம் கோர்த்து பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே போர் உருவாவதற்கே நேட்டோ என்கின்ற கூட்டமைப்பு மேற்கொள்ளவும் தான் காரணம் என்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக ஒரு ஒரு மிக சாதாரண அறிவு படைத்த எல்லோருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேளையிலே ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோவ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார், இதுவரை காலமும் உலகத்தினுடைய நாட்டாமையாக இருந்த அமெரிக்கா அந்த தகுதியிலிருந்து இப்பொழுது இறங்கிவிட்டது, இறக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அமெரிக்கா உலகத்தினுடைய விடயங்களை, உலக ஒழுங்கை நிறுவ முடியாது அல்லது நிர்வகிக்க முடியாது என்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இன்றைய நிலைமைகளை பொறுத்தவரை திரு வேல்தர்மா அவர்களுடைய கருத்து வாறு இருக்கிறது ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடைய இந்த கருத்தை பற்றி. ஆமா, ரஷ்யா மட்டுமல்ல சீனாவும் அடிக்கடி சொல்லி கொண்டு வருவது அமெரிக்கா இஸ் டிக்ளைனிங் பவர், அதை வந்து மங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வல்லரசு என்று சொல்லி, பொருளாதார ரீதியிலும் அது உண்மை. இப்போ உலகத்துடைய மொத்த பொருளாதாரத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தின பங்கு வந்து 2000 உலக போர் முடிவில் 66 விழுக்காடாக இருந்தது. இது தற்போது 20 வந்து அது மேலும் தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. இப்போ பொருளாதார ரீதியில அவர்களுடைய வலிமை வந்து குறைந்து கொண்டுதான் போகின்றது, அது பொருளாதாரம். படத்துறை ரீதியிலும் சீனாவும் அமெரிக்காவும் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய வகையில படைக்கலங்களை உற்பத்தி செய்து கொண்டான்றது, பிறவளவு படைக்கலன் உற்பத்தி போட்டி நடந்து கொண்டான்றது. அமெரிக்கா நினைத்த இதையும் உலகரங்கில சாதிக்க முடியாத நிலையை உருவாக்குனது. குறிப்பாக உக்ரைன் விவகாரத்தை கூட சொல்லலாம், அமெரிக்கா நினைத்தது நடக்கவில்லை. இவர்கள் நினைத்தது போல உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க முடியவில்லை, ஏற்கனவே ஜோர்ஜியாவை சேர்க்க முடியவில்லை. இப்படி பல விடயங்கள் இருந்தப்ப அமெரிக்காவினுடைய சொல்லு வந்து உலக அரங்கில் ஈடுபடாது என்ற நிலைமை வந்து அந்த நிலைமை அதிகரித்து கொண்டே போகின்றது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில எடுக்கப்பட்ட தீர்மானங்களை, அமெரிக்காவுக்கு விரும்பாத தீர்மானங்கள் எல்லாம் தற்போது இஸ்ரேல் விவகாரத்தில் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அமெரிக்காவினுடைய அந்த உலக அரங்கிலே அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறைந்து கொண்டுதான் செல்கின்றது என்பது அது உண்மைதான், அதை யாரும் மறக்க முடியாது. அதாவது இந்த 90களிலே சோவியத் யூனியனுடைய உடைவுக்கு பிறகு எந்த விடயமானாலும் உலக அரங்கிலே இலகுவாக முடிவு செய்யக்கூடிய நிலை இன்று இல்லை என்கின்ற ஒரு, அதாவது குறிப்பாக அமெரிக்கா பொறுத்தவரை எதுவானாலும் அமெரிக்காவே உடனடியாக உலக ஒழுங்கை நிர்ணயிக்கிற அந்த காலம் மாறி இப்பொழுது அமெரிக்கா நினைத்தபடி எதையுமே செய்ய முடியாத, உடனடியாக செய்ய முடியாத நிலைமை தோன்றியிருப்பதை நீங்கள் சொல்லுகின்ற கருத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு கேள்வி திரு வேல்தர்மா அவர்களே, டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி இடையிலே குறிப்பிட்டீர்கள், மீண்டும் அவர் அமெரிக்க அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ, மீண்டும் அமெரிக்க மக்கள் பழைய காலத்திற்கு போக விரும்புகிறார்களோ என்னவோ, அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் தங்களுடைய அதிபராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்ன? உண்மையில ஒகையோவில் நடந்தது வந்து தற்போது நடந்து கொண்டிருப்பது இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில கட்சி சார்பில யாரை நிறுத்துவது என்பதற்கான தேர்தல் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒகையோவில் நடந்தது அந்த கட்சிக்குள்ள நடந்த தேர்தல், அந்த கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்த போது அங்கு கட்சி சார்பில் பல வேட்பாளர்கள் இருந்தார்கள், நமக்கு இது தெரியும். நிக்கி ஹீலி இப்படி இப்படி மற்றது ஒரு விவேக் என்ற பெயர் கொண்டவர்கள் பலர் இருந்தார்கள். அந்த தேர்தல் அந்த மாநிலத்தில் குறிப்பிட்ட ரிப்பப்ளிக்கன் கட்சிக்குள் நடந்த தேர்தலில் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றுள்ளார். இன்னும் இது போல இன்னும் பல நாடளாவிய ரீதியில தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால்தான் அவர் வந்து வேட்பாளராக முடியும். அதற்கு பின்புதான் அவர்
ஜோ பைடனோட போட்டி போட்டியிடுவார். அப்ப தற்போது உள்ள நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த ஒஹையாவில் நடந்தது போல மற்ற மாநிலங்களில் நடந்தால் அவர் வந்து ஒரு வேட்பாளராக முடியும், அவர் வெற்றி பெறுவாரா என்பதை தற்போது சொல்ல முடியாது. சொன்னால் பல வழக்குகள் இருக்கின்றன. சில மாநிலங்கள் தங்கட மாநில தேர்தல்ல, தங்கட மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அந்த வேட்பாளர் சீட்டில் அவர் வந்து அவற்ற பேர் இடம்பெறக்கூடாது என்று ஒரு முடிவை எடுத்துள்ளேன். அது தற்போது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக இருக்கின்றது. இப்போ அவர்கள் எப்படி முடிவு செய்வார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கும். அதில் அதே விட அப்படி அதே நடக்கும்போது சில மாநிலங்களே அது ட்ரம்ப் போட்டியிடாமல் முடியாது என்று உச்ச நீதிமன்றமும் அதுக்கு அனுமதி வழங்கினால் ட்ரம்ப் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே குறைவு. அப்ப பல சட்ட பிரச்சனை இருக்கின்றது. ட்ரம்புக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அவற்றெல்லாம் தாண்டி அவர் வருவாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். கட்சியை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கு கட்சிக்குள் அதிகரிக்கிறது என்பதை இந்த ஒஹையோ மாகாணத்தில் நடந்த விடயம் காட்டுகிறது. நீங்கள் சொல்வதைப் போல ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையிலே அவருக்கு சாதகமான தீர்ப்புகள் வருகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு மாகாணத்திலையும் வந்து அவர் வேட்பாளராக முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதை நாங்கள் மறுதளித்து விட முடியாது. ஏனென்றால் கட்சிக்குள் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதை தான் இந்த ஒஹையோ விடயத்திலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். சொல்லுங்கள், இதை சொல்ல வந்தீர்கள் சொல்லுங்கள். மேற்கொள்ள வந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு விவாதம் வைப்பார்கள் எல்லா வேட்பாளர்களையும் வைத்து. அந்த அந்த அதுல ஏதாவது இவர் சொதப்பல் விட்டார்னு சொன்னால்தான் அவற்றை வெற்றி வாய்ப்பு பிழைக்கும். ஆனால் அவர் ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாளர் என்பதை மறக்க முடியாது. அவற்றை பேச்சு எல்லா விதமாகவும் பேசுவார். ஒரு கீழ்மட்டத்தில் இறங்கி கூட பேசக்கூடிய ஒரு ஆள். அந்த வகையில் அவர் தோற்கடிப்பது அதில் ஒரு முதன்மை வேட்பாளராக நிக்கி ஹீலி தான் இருக்கின்றார். அவரால் முடியுமா? மற்றது மேற்கு நாடுகளிலேயே பெண்களை அதிகம் வெறுப்பவர்கள் அமெரிக்கர்கள் தான். அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லது, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அத்தனை விடயங்களுக்கும் மிக தெளிவான விளக்கங்களை நேர்களுக்கு வழங்கியமைக்காக உங்களுக்கு கழகத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றி திரு வேல்தர்மா அவர்களே. உங்களுடைய சீரிய சமூக பணிகளுக்கு மத்தியிலும் ஊடகப் பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து இந்த நேரங்களை எமக்காக செலவிட்டமைக்கு மீண்டும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நான் குகன் யோகராஜா. நோர்வேயில் முதற்ற தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்தில் இருந்து பொங்கும் தமிழை பொலிவுரச் செய்வோம். எங்கள் மண்ணை ஒளிவுரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.